இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடாக பாகிஸ்தான் திகழ்வதாக ராஜ்நாத் சிங் சாடல். முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மீதான புகார் குறித்து புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பெங்களூரில் அறுவை சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். மதுராந்தகம் அருகே சாலையூர் அறவை ஆலையில் 1.5 டன் நியாய விலை கடை அரிசி பறிமுதல். திருச்சி திருவரங்கத்தில் உள்ளாட்சி தேர்தல் குறித்து பாமக ஆலோசனை கூட்டம், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. புதுக்கோட்டை பாலன் நகர் பகுதியில் பெண்களிடம் தவறாக நடக்க முயன்றவருக்கு அடி உதை. மதுரையில் வாழ்நாள் காப்பீட்டுக் கழக ஊழியர்கள் விழிப்புணர்வு நடைப்பயிற்சி, 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மாமண்டூர் அருகே பாலாற்றில் முறைகேடாக மணல் அள்ளி சென்ற 2 சரக்குந்துகள் பறிமுதல். கர்நாடகாவில் தாக்கப்பட்ட ஊர்திகளுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இழப்பீடு வழங்க கோரி மேட்டுப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம். புரட்டாசி முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பால் குடமுழுக்கு, பக்தர்கள் பங்கேற்பு. இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.